ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிராமத்தில் அரசு சம்மந்தமாக வந்து என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்குது, யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுது, அப்ரூவ் ஆயிருக்கு, என்னென்ன இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு முழு டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாருமே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த வெப்சைட்டை லிங்க் நான் வீடியோக்கில் கொடுப்பேன், நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கல்ல, அது சம்மந்தமாக கூட நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கிறோம். உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து 100 நாள் திட்டம் வேலையில் வேலை பார்க்குறாங்க, யார் வந்து போலியாக வந்து பேரை சேர்த்து பணம் பஞ்சாயத்து எடுக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு என்னென்னலாம் வந்து அரசு மூலமாக வந்து அப்ரூவ் ஆகிருக்கு, என்னென்ன வேலைலாம் நடந்திருக்கு. ஊருக்கு மட்டும் இல்லை, குறிப்பிட்ட நபர் சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ஆட்டுக்கொட்டாய் வேணும், மாட்டுக்கொட்டாய் வேணும், கோழி வளர்க்குறதுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லா சம்மந்தமாகவும் இந்த இதில் வந்து ரிப்போர்ட் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும், அந்த வெப்சைட் தான் இது. அவங்க என்னென்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, ஜென்ரேட் ரிப்போர்ட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் கேட்டிருக்காங்க, 20-21 இல்லைனா 21-22 இருக்குது. நான் 20-21 கொடுக்குறேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்காவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய பஞ்சாயத்து. இப்போ எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டோம், இப்போ ப்ரொசீட் கொடுக்குறோம். ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட்டாக அவங்க ஒர்க்கு சம்மந்தப்போ தான் பார்க்க போகிறோம். ஒர்க் எக்ஸ்பெண்ட் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபினான்ஷியல் இயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2017-2017 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2020-2021 நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போது அமௌண்ட் அதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து முடிஞ்சது, ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின் சொல்லி போட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டையுமே பார்க்குறதுனால நம்ம ஆளே வச்சிட்டோம். அதே மாதிரி ஒர்க் கேட்டகரி வந்து இதில் வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கலாம். ஃபுட்டு கிராமின், ஃப்ளூட்டு சம்மந்தமாக இருந்தது, அப்புறம் ஃபிஷர்மேன் அதாச்சு, ஃபிஷர்மேன் எதுவும் அவங்க சம்மந்தமாக உள்ள ஒர்க்கு, அதர் ஒர்க்கு, பிளே கிரவுண்ட் ஒர்க்கு, ரூரல் கனெக்டிவிட்டி ஒர்க்கு, அந்த மாதிரி ரூரல் சானிடைசேஷன் ஒர்க்கு, இது மாதிரி ரொம்ப தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்து வாங்க ஒர்க்கு டைப்பு. இந்த ஒர்க் டைப்பில் வந்து நம்ம எல்லா நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கூட பார்க்குறானா பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்க்க போனேன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து கொட்டாய் போட கொடுக்குது கவர்மெண்ட்டு, ஆடு வளர்க்குறவங்களுக்கு, அது மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரசு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சம்மந்தமாக ஸ்கூலுக்கு வந்து என்ன ப்ளே கிரவுண்டில் என்னென்னலாம் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க, எது நடந்துக்கிட்டு இருக்கா, எது ஒர்க் முடிஞ்சிருக்கா அப்படிங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் வந்து ஏதாவது ஒன்று ஒரு இதுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பற்றி சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகி போயிடும். கோட் ஷெல்டர், இது வந்து என்னதான் அந்த ஆட்டுக்கு கொட்டையை போட்டு கொடுக்குறாங்கல்ல, ஆட்டுக்கு ஆடு வளர்க்குறவங்களுக்கு அது கோட் ஷெல்டர். அப்படி என்னன்னா கேட்டில் ஷெல்டர் அப்படின்றது, இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை கொட்டை அந்த மாதிரி தான் வரும். நான் வந்து கோட் ஷெல்டரை ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போது வியூ ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வியூ ரிப்போர்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எத்தனை இது வரைக்கும் ரொம்ப கீழே வந்து நான் பார்க்குறேன். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 49 டாக்குமெண்ட் இது கிடச்சிருக்குது. இதை தேவைப்படுச்சுன்னா அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸலாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து பஞ்சாயத்தில் கூட்டம் போடுவாங்க. இப்போ இந்த கொரோனா தொற்று காலனால வந்து அந்த கூட்டத்தை தான் தவிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் தான் எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க, என்னென்ன கவர்மெண்ட் மூலமாக நமக்கு என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்னலாம் அப்ரூவ் ஆயிருக்கு, என்னத்தை பற்றிலாம் நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம பஞ்சாயத்து சம்மந்தமாக அனைத்தையும் அதில் பேசுவாங்க கிராம சபை கூட்டம். ஆனால் இப்போ கொரோனா தொற்றுனால அதெல்லாம் நடக்கிறதில்ல. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன வருது என்னென்ன போகணும்னு மக்களுக்கு சரியாக தெரியல. அதனால் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவரை பிடிச்சி கேட்கலாம், இல்லாட்டியும் கிளர்க் இருக்காங்கல்ல அவங்களுக்கு விவரங்கள் தெரியும். எதை கேட்டாலும் இப்போதைக்கு ஃபண்டு இல்லை அப்படின்னா சொல்ல போகிறாங்க. என்னென்னா கொரோனானால எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த ஃபண்டும் ஒதுக்கலை அப்படின்றாங்க. இப்போ இதுவும் முடிஞ்சு போச்சு, ஆட்சி மாற்றங்கள், பழைய அரசு வரலாம் இல்லாட்டி புதிய அரசு வரலாம், அதுக்கப்புறமா கூட மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம யார் யாருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலு காம்பவுண்ட் வால் வந்து கட்டுறதுக்கு
கிடச்சிருக்கு அந்த கிராமத்துக்கு. அது நியூ தான், அப்ளை ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அதை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2021 இந்த இதுக்கு தான். அது கிராம பஞ்சாயத்து, அது என்ன அவங்க ரெண்டு டீட்டெயில்ஸ் அங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா யூத் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் வந்து வாலிபால் கிரவுண்டுக்கும் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து பேட்மிண்டன் கிரவுண்டுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கபடி கிரவுண்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, சிஎம்எஸ்பி ஜிஹெச்எஸ் ஹவுஸ், சிஎம் அம்மா வீடுன்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சான் 2021க்கு ஒரு ஆளுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டில் ஷீல்டர் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி, இந்த கால்நடை கொட்டாய் ஒருத்தருக்கு வந்திருக்காங்க. ரஹ்மத் நிஷா, அவங்க ஒய்ஃப் ஆஃப் வந்து அப்துல் ஷுக்கூர், அவங்களுக்கும் வந்து இப்போ புதுசாக அப்ரூவ் ஆயிருக்கு. சிலப்போ வேலை நடந்துக்கிட்டு கூட இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கும் வந்திருக்கு. அடுத்து பானு மெஹர்பானு காதர், அவங்களுக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அவங்க தலைப்பு கொடுத்துருப்பாங்க, கேட்டல் ஷீல்டர் அப்படிங்கிறது கால்நடை கொட்டாய் தான் அது. அப்புறம் காட் ஷீட்டர், இது வந்து ஆட்டு ஆடு நம்ம இருக்கிறதுல ஆட்டுக்குள்ளது. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பேர் போட்டு அவங்கள அட்ரஸ் போட்டு அவங்களுக்கு அவங்களுடைய அப்ரூவல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக உங்கள் ஊரில் யார் யாருக்கு என்ன திட்டங்கள்லாம் வந்து புதுசாக அப்ரூவ் ஆயிருக்கு, யார் யாருக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் நான் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கெலாம் என்னென்ன வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை மட்டும் நான் கிளிக் பண்ணி பார்த்தனால இந்த மாதிரி காட்டுனுச்சு. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா தலைப்பு நீங்கள் எல்லாத்தையும் எதிர்மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ இல்லை எதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கோ அந்த கேட்டகரியில் போய் நீ அதோடய தலைப்பு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து மூல விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து தலைவரோ இல்லை உங்கள் பஞ்சாயத்து கலெக்டர்கிட்டையோ நீங்கள் கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ உங்களே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.